நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்னா என்ன? ஒரு கம்ப்யூட்டர் மெமரியில் நான் எதெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து அது ஆப்ஜெக்ட். ஒரு சிம்பிளான நம்பராக இருக்கலாம், சே 28ங்கிற ஒரு நம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு கார், கார் பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் கார்னு சொல்லி நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை உயிரோடு இருக்கிற பர்சன், ஒரு எம்ப்ளாயி, ஸ்டூடெண்ட், அவங்க டீட்டெயில்ஸையும் நான் வந்து கம்ப்யூட்டர் மெமரியில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ எதெல்லாம் நான் கம்ப்யூட்டர் மெமரியில் ஸ்டோர் பண்ண முடியுமோ அதை வந்து நான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரன் டைமில் மட்டும்தான் க்ரியேட் ஆகும். ரன் டைம் விட்டு நார்மல் இதுக்கு வந்துட்டால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்காது. ஸோ நான் என்னென்ன பொருளெல்லாம் என் கண்ணால் பார்க்குறனோ, இந்த உலகத்தில் என்னென்னலாம் பார்க்குறனோ அது எல்லாமே வந்து நான் இப்போ கம்ப்யூட்டர் மெமரியில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே நான் ஆப்ஜெக்ட்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். கிளாஸ், ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டேட்டா டைப் கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த டேட்டா டைப் வந்து யூசர் வந்து டிஃபைன் பண்ணுற டேட்டா டைப், யூசராக டிஃபைன் பண்ணுற டேட்டா டைப்பை நான் வந்து கிளாஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் பார்க்குறது எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் மெமரியில் ப்ளேஸ் பண்ணணும்னா நான் வந்து ஒரு நானாக ஒரு டேட்டா டைப் க்ரியேட் பண்ணுறேன், அதுதான் வந்து கிளாஸ். ஸோ அந்த கிளாஸை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கார்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து நான் காருங்கிற ஆப்ஜெக்ட்ஸ், நிறைய ஆப்ஜெக்ட்ஸை நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பைத்தானில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜஸில் இன்டீஜர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட் அதெல்லாம் வந்து ப்ரைமரி டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே எல்லாமே வந்து கிளாஸஸாக தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அது வந்து பில்ட்இன்னாக இருக்குது. நான் வந்து தனியாக கிளாஸ்னு க்ரியேட் பண்ண வேண்டாம், டைரெக்டாக நான் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பில்ட்இன் கிளாஸஸ் எதுக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட், லிஸ்ட், செட், டிக்ஷனரி எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதில் டேட்டாவும் இருக்குது, மெத்தட்ஸும் இருக்குது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கார் எடுத்துட்டேன் அப்படின்னா கிளாஸ் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் கார். ஸோ இந்த காரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஃபியூ ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இன்ஜின் இருக்குது, டோர்ஸ் இருக்குது, வீல் இருக்குது. இப்போ மெத்தட்ஸ் அப்படின்னா இந்த டேட்டா மேலே நான் என்னென்னலாம் பண்ண முடியும், அதை வச்சு நான் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மெத்தட்ஸ் என்னென்னலாம் நான் பண்ணலாம், ஆக்சலரேட்டர் கொடுக்கலாம். ஸோ மெத்தட்ஸ் எல்லாம் நான் வந்து எல்லா மெத்தட்ஸையும் லாங்குவேஜஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து பேரன்தசிஸ் கொடுக்குறேன். ஸோ ஆக்சலேட்டர் அப்ளை பண்ணலாம், பிரேக் அப்ளை பண்ணலாம், கார் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ பிரேக்குங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்கலாம். இந்த டோரை வச்சு நான் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பனுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ காருங்கிறது ஒரு கிளாஸ், அதில் இருக்கிற என்னென்னலாம் டேட்டா ஆட்ரிபியூட்ஸோ அதெல்லாம் வந்து டேட்டான்னு சொல்கிறேன். ஸோ என்ஜின், டோர், வீல் இதெல்லாம் வந்து டேட்டா. இது மேலே நான் என்னென்னலாம், இதை வச்சு நான் என்னென்னலாம் ஆக்ஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலேட்டர் கொடுக்கலாம், பிரேக் அப்ளை பண்ணலாம், டோர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் இண்டிகேட் பண்ணுது இல்லையா, இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மெத்தட்ஸை ஃபங்க்ஷன்ஸுன் லாங்குவேஜஸில் இந்த ஃபங்க்ஷன் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இப்போ கிளாஸ் மெத்தட்ஸ் அண்ட் ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். இப்போ இங்கே நான் லிஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட், லென் ஆஃப் லிஸ்ட்னு யூஸ் பண்ணியிருப்போம்.
ஸோ இங்கே பிரிண்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், லென்னுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி நான் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ் இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஆப்ஜெக்ட்ஸை ஆட்ரிபியூட்ஸாக அனுப்புகிறேன், இங்கே லிஸ்ட்டுங்கிற ஆப்ஜெக்டை ஆட்ரிபியூட்ஸாக அனுப்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். இது கிளாஸோட மெத்தட் அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ இந்த லிஸ்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு மெத்தட்ஸ் இருக்கும். அதில் ஒரு டூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா, லிஸ்ட்டு ஸோ எப்படி கால் பண்ணுவேன், ஒரு கிளாஸில் மெத்தட்ஸ்ன்னு இருக்குன்னு பார்த்தோம். அதை எப்படி நான் பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த மெத்தட் நேம். ஸோ அப்படிங்கிறது ஒரு மெத்தட் நேம். அதே மாதிரி பாப்புங்கிறது இன்னொரு மெத்தட் நேம். ஸோ இதுதான் வந்து கிளாஸ், லிஸ்ட்டுங்கிற கிளாஸோட மெத்தட்ஸ். ஸோ நம்ம ஈஸியாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ், இதுவும் ஃபங்க்ஷன் தான், இதுவும் ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன்னாலே ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ் இருக்கும். ஜென்ரல் ஃபங்க்ஷன்னா எந்த ஆப்ஜெக்டும் இங்கே இருக்காது, அந்த ஃபங்க்ஷன் பேர் இருக்கும், ஆட்ரிபியூட்ஸ் பேரந்தசிஸில் இருக்கும். ஒரு கிளாஸோட மெத்தட் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இருக்கும், ஆப்ஜெக்டுக்கு அப்புறம் டாட், டாட்க்கு அப்புறம் அந்த மெத்தட் நேம், ஃபாலோட் பை ஆட்ரிபியூட்ஸ். ஸோ நம்ம வந்து இது ஜென்ரல் ஃபங்க்ஷன், இது வந்து கிளாஸோட மெத்தட்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.